ஐடியஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபேஸ் பேக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி வந்துட்டு பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னேஸ் அடிக்கடி வரக்கூடிய ஸ்கின் அண்ட் பிம்பிள்ஸ் வந்துட்டு காம் பண்ணணும் அண்ட் ஹீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஒரு ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஃபேஸ் பேக் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஒரு ரெமெடி வந்து பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான மெயின் இன்க்ரீடியன்ட் வந்துட்டு இந்த சின்னமன் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஆன்டி பேக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால பிம்பிள்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ரெமெடி. பட் இதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா பேட்ச் டெஸ்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இது எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்துட்டு செட் ஆகுமான்ட்டு தெரியாது. ஸோ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுவோம் சம் இரிட்டேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ தட் பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு கண்டினியூவாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி உங்களுக்கு பேட்ச் டெஸ்ட் எடுத்து ஏதாவது சம் இரிட்டேஷன்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஓகே இல்லை அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ இந்த ரெமெடி வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி சின்னமன் வந்துட்டு பவுடராக இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு நம்ம பவுடர் வந்துட்டு நம்ம தான் வந்து பண்ணிக்கணும். ஸோ நிறையா பவுடர்லாம் செஞ்சு நம்ம வேஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த பவுடரை நம்ம எதுக்குமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ தட் இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். அதுவுமே ரொம்ப லைட்டாக இருக்க மாதிரியான சின்னமன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையிலேயே வந்துட்டு அதை வந்துட்டு பவுடர் வந்துட்டு பண்ண முடியும். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பருப்பு கடையிற அந்த இது இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு நான் பவுடராக வந்துட்டு தட்டி வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீம் லீவ்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் நீமில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி பேக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால பேக்டீரியாஸ் எல்லாமே ஈஸியாக வந்துட்டு அதை அழிக்கும். ஸோ தட் பிம்பிள்ஸ் வந்துட்டும் அதை கிளியர் பண்ணும். ஸோ பிம்பிள் உருவாகிற அந்த பேக்டீரியாஸும் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிடும். ஸோ தட் நீம் வந்துட்டு நம்ம இன்றைக்கி எடுத்துக்கலாம். ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வாட்டரிஷாக வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். தட் இஸ் நீம் ஜூஸ் மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு பேஸ்ட் மாதிரி வந்துட்டு அரைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருந்தாலே வந்துட்டு போதும். அண்ட் நவ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி இதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். தட் இஸ் வந்து பார்த்திங்கன்னா முல்தானி மெட்டி வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட வந்து முல்தானி மெட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் கடலை மாவு கூட பேஸாக வந்து எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த சினமன் பவுடர். ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் வந்துட்டு பவுடர்ஷாக வந்துட்டு நல்லா தட்டி வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 pinch வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்பலாம் ஆட் பண்ணலாம் அவசியம் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம பவுடர் பண்ணாலே போதும் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ சினமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைசஸ் தான். ஸோ தட் உங்களுக்கு அந்த இரிட்டேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஒரு இரிட்டேஷன் வந்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஓகே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ண தேவையில்லை. பிகாஸ் அந்த இரிட்டேஷன்ஸ் வந்துட்டு ஒரு சில ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு ரெட்னஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு கொடுத்துரும். ஸோ தட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீம் ஜூஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்துட்டு நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் டைல்யூட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இந்த ஜூஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டால் வந்துட்டு போதும். அண்ட் இப்போ இந்த 3 இன்க்ரீடியண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ பிம்பிள்க்கான நல்ல ஒரு ஆன்டி பேக்டீரியல் ப்ளஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஃபேஸ் ஒரு ஃபேஸ் பேக் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒரு ஃபேஸ் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. தட் இஸ் சினமன் அண்ட் முல்தானி மெட்டி அண்ட் நீம் ஜூஸ் இருக்குது. ஸோ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்க்ரீடியண்ட்டோட காம்பினேஷன் தான். தட் இஸ் நீம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆன்டி பேக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் தட் இஸ் பேக்டீரியாஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடும். அண்ட் முல்தானி மெட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆயில் எல்லாமே நல்லா ரெடியூஸ் பண்ணிடும். பிம்பிள்ஸ் வந்துட்டு உருவாகுதே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா செக்ரிகேட் ஆகிறதுனால தான். ஸோ தட் அந்த ஆயிலையும் வந்துட்டு நல்லா கண்ட்ரோல் பண்ணிவிடும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சினமனில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் பிம்பிள்ஸ் வந்துட்டு நல்லா ஹீல் பண்ணிடும். பிளாக்ஹெட்ஸ் அண்ட் பிம்பிள்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நல்லாவே ஹீல் பண்ணிடும். ஸோ மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு ஃபேஸ் பேக் தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்துட்டு இந்த மாதிரி நான் வீடியோ எடுக்கிறேன். நியூ லொக்கேஷனும் கூட. ஸோ பேக்ரவுண்ட் எல்லாமே இதுவுமே செட் பண்ணவே கிடையாது. ஸோ இனிமேல் அதெல்லாம் பண்ணணும். ஸோ வீடியோ ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் பேக் போடுற மாதிரி தானே சொல்லிட்டு நான் வந்துட்டு இந்த டெடி மட்டும் வச்சு எடுத்துக்கிட்டேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஸோ தட் நல்லா வந்துட்டு அந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு ஒர்க் ஆகும். டர்ட்டட் வந்துட்டு நம்ம எதுவுமே நம்ம ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணக்கூடாது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் நான் பண்ணிவிட்டேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மாதிரி எனக்கு பிம்பிள்ஸ் அடிக்கடி வந்துட்டு வரது கிடையாது. அண்ட் இப்போ இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு எங்கெங்கே பிம்பிள்ஸ் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்துட்டு அப்ளையும் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பிம்பிள்ஸ் அண்ட் ரொம்ப பேர்ஸ்ட் அவுட் ஆகிற பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் இது அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த டைம் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடாதீங்க. அது கொஞ்சம் வந்துட்டு காமாக விட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டே நீங்கள் அப்ளை பண்ணி. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா டே பை டே நல்லா வந்துட்டு காமாயிட்டே வரும்.
அண்ட் இந்த ஒரு ரெமிடி வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணாலே வந்துட்டு போதும். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடிக்கடி யூஸ் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 10 to 15 minutes நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணி வச்சுருந்தாலே வந்துட்டு போதும். அண்ட் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு இரிட்டேஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. கொஞ்சம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 minutes அந்த மாதிரி கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கே அந்த பிம்பிள்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் இரிட்டேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு தெரியும். ஸோ அது எதுவுமே நார்மல் தான். ஸோ பிகாஸ் அது ஒரு ஸ்பைசஸ் தானே அந்த சினமன். ஸோ வந்துட்டு உங்களுக்கு அந்த இரிட்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு அது ஓகே இல்லைனா நீங்கள் வந்துட்டு அதை டிஸ்கன்யூ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபேஸ்பேக்லாம் ட்ரை பண்ணாதீங்க. பட் இதை வந்துட்டு நான் வந்துட்டு அடிக்கடியெல்லாம் இந்த ஃபேஸ்பேக் யூஸ் பண்ண மாட்டேன். எப்போ வந்துட்டு எனக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் நல்லா காம் ஆகணும் அப்படின்ற டைமில் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ வந்துட்டு எனக்கு ஓகேன்றனால இந்த ஒரு ஃபேஸ்பேக் வந்துட்டு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆஃப்டர் 5 to 15 minutes அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். அண்ட் ஆயில் எல்லாமே நல்லா ரெடியூஸ் பண்ணியிருக்கும். அண்ட் பிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்லா காமான ஃபீலிங்கும் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அண்ட் இவ்வளோ தான் இந்த வீடியோ. நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி வந்துட்டு பாருங்கள். அண்ட் கண்டினியூ வித் யுவர் ஸ்கின் கேர். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படியே வந்துட்டு ஃபேஸ் பேக்லாம் போட்டுட்டு ஸ்கின் அப்படியே வந்துட்டு எப்போவுமே வந்து விட்டுறாதீங்க. நீங்கள் என்ன ஃபேஸ் பேக் போட்டாலும் சரி அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்கின் வந்துட்டு ட்ரை ஆகாமல் நல்லா வந்துட்டு ஹைட்ரேட்டிங்காகவே இருக்கும். அண்ட் இதோட இந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டும் வந்து சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டேடியோன்ட்டு பை பை.